அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃபிஷன். ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட ஒரு புர்கா கலெக்ஷன் வீடியோ தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புர்காலாம் வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புர்கா மட்டும் இல்லை, ஃபாராவோட புர்காவும் சேர்த்து தான் இங்கே வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் வந்து நான் டெய்லி யூஸ்க்கு வந்து போடுற புர்கா கிடையாது. இதையெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் இந்த புர்கா வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த புர்கா தான். இந்த புர்கா வந்து ஒரு அம்பர்லா கட்டிங் டைப்பில் இருக்கிற புர்கா தான். இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புர்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ளாரியாக நல்லா வந்து லாங்காக இருக்கும். இந்த புர்கா வந்து நல்லா வைடாகவும் இருக்கும், நல்லா வந்து கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி அது மேலேயே வந்து ஸ்டோன் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கீழே ஃபுல்லாக இதே மாதிரி இருக்கும், பேக் சைட்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நான் ரொம்பவே நிறைய டைம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த புர்கா. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து அவ்வளோவா வந்து கொட்டாமல் அப்படியே இருக்குது. இந்த புர்காவில் வந்து ஹேண்ட் வந்து ஒரு மாதிரி பெல் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்து ரொம்பவே கிராண்டாக ரொம்ப லுக்காக இருக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து போட்டு போகிறப்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த புர்கா தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய புர்கா தான். இது வந்து ப்ளூ கலரில் வந்து இந்த புர்கா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் புர்கா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஷாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேஷ் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புர்காவில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரே அண்ட் ஒயிட் ஸ்டோன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு மாதிரி கிராண்டாக நல்லா லுக்காக இருக்கும். இந்த புர்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா கிராண்டாக லுக்காக இருக்க பாருங்கள். இந்த ஸ்டோன் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த புர்கா தான். இதுவும் வந்து ஸ்ட்ரைட் கட் புர்கா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஸ்டோன் வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து கையில் எண்டில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து லைன் போட்ட மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த புர்கா பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு சிம்பிளாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த அபாயா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாராவோடது. இது வந்து ஆலிவ் க்ரீனில் இருக்கும். இதுவுமே வந்து ஓரளவுக்கு கிராண்டான அபாயா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் வெட்டிங் விலாகில் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி போட்டிருந்துருப்பாங்க, அந்த அபாயா தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கிளாத் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்ட்ரைட் கட் வந்து உள்ளே கிளாத் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா டைப்பில் தான் வந்து இந்த அபாயா இருக்குது. மேலே உள்ள கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா கையிலையும் வந்து நல்லா கிராண்டாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த அபாயாவில் வந்து இன்னர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அபாயம் வந்து ரொம்பவே கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அபாயில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம வந்து டைட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த அபாயா வந்து இந்த மாதிரி பெட்டில் வந்து நான் விரித்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்குது. நல்லா ஹேண்ட்லாம் வந்து நல்லா ஃப்ளாரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நல்லா வந்து கிராண்ட் லுக்காக இருக்கும். அப்புறம் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா கீழே ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்து நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த அபாயா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஓப்பன் டைப் அபாயா தான். இந்த புர்காவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோன் வந்து நல்லாவே வந்து நல்லா லுக்காக இருக்கும். கையிலையும் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. புர்கா வந்து கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து கல்லெலாம் வந்து கொட்டி போயிருக்கு. இந்த புர்காவோட ஷால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி வந்து கல் வச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த புர்காவில் வந்து கீழே வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம நடக்கிறப்போ ரொம்பவே வந்து கிராண்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த புர்காவில் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த புர்கா வந்து நான் பெட்டில் போட்டுட்டு எவ்வளோ ஃப்ளாரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புர்கா வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பெட்டில் வந்து நான் போட்டிருக்கேன், இப்படி தான் வந்து இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குல்ல. எனக்கு வந்து இது வந்து ஒரு பிடிச்ச புர்கா. இது இதில் உள்ள ஹேண்ட் ஒர்க்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இந்த புர்காவை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த அபாயா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரோட அபாயா தான். இதுவும் வந்து ஒரு அம்பர்லா கட்டிங் அபாயா தான். இந்த அபாயாவில் வந்து கீழேயும் அப்புறம் வந்து கையிலையும் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலரில் வந்து ஸ்டோன் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் இதுக்கு வந்து ஷால் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் அப்புறம் வந்து ஒயிட் கலரில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஷாலில் வந்து ஒன் சைட் மட்டும் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அம்பர்லா கட்டிங் புர்கா அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ளாரியாக வந்து இருக்கும். இதில் கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல கிராண்டான புர்கா தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த புர்கா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக பை பண்ண புர்கா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் டைப் புர்கா. இது வந்து ரொம்பவே கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த புர்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து போட்டு போகிறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த புர்காவில் வந்து இந்த மாதிரி பார்டரில் வந்து நிறையா ஸ்டோன் வச்சுட்டு நல்லா திக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயும் இருக்கிறதுனால ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணலை, இன்ஷால்லாம் வந்து இனிமேல் தான் வந்து யூஸ் பண்ணணும். கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்டர் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த புர்கா வந்து நான் ஹனிஃபாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக என்னோடய ஷாப்பிங் பிளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ஹேண்ட் ஒர்க் வந்து ரொம்பவே கிராண்டாக சூப்பராக இருக்குல்ல. இந்த புர்கா வந்து நான் பெட்டில் வந்து போட்டிருக்கேன், இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே. அவ்வளோதான், இதோட நம்மளோட புர்கா கலெக்ஷன் வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.